லிட்டில் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவோட இளம் இயக்குனர். மாநகரம்ன்ற ஒரு வெற்றி படத்தை தொடர்ந்து இப்போ அவர் இரண்டாவதா இயக்கி வெளியான படம் தான் கைதி. கார்த்திக் நடிச்சிருக்கிற இந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டது. முக்கியமா அப்பா மகள் பாசத்தை பற்றின ஒரு படம்னு சொல்லலாம். பாடல்கள் இல்ல, காதல் காட்சிகள் இல்ல, அதுக்கு பதிலாக தியேட்டருக்கு வந்த அத்தனை பேரையும் சீட்டோட நுனியில உட்கார வச்சு படத்தை பார்க்க வச்ச சாதனையை செஞ்சது. சின்ன பட்ஜெட்ல உருவான படம் அப்படின்னு சொன்னாலும் அமோகமான வசூல் சாதனை செஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த படம் 36 கோடி ரூபாய் வசூல தாண்டிருச்சு. அது மட்டும் இல்ல, கார்த்தியோட சூப்பர் ஹிட் படமான தீரனுடைய வசூல் சாதனைய கைதி இப்போ பிரேக் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க கைதி படம் 60 கோடி ரூபாய்களுக்கு மேல வசூல் செஞ்சிருக்கான். கண்டிப்பா இந்த படம் மொத்த ஓட்டத்துல 80 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதோட கைதி படத்தோட எண்டிங்லயுமே கைதி 2க்கான சர்ப்ரைஸா ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க. அதை பத்தி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருந்தது. இப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட ஆக்டர் கார்த்தி. ஏற்றத்தாழ்வுகள்லையும் என் கூடவே இருந்து எனக்கு அன்பை கொடுத்த சகோதர சகோதரிகளுக்காகவே நான் கடுமையா உழைப்பேன், அவங்களை திருப்திப்படுத்துவேன்னு கார்த்தி சொன்னதோட டில்லி வில் பி பேக் ஃபார் யூ அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறாரு. சோ கைதி 2 வரப்போறது உறுதின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ட்ரி ஸ்டெப்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் சார். அட்லீஸ்ட் சார் பாண்டி என்ன பண்ற